ஹே ஹலோ கைஸ் இட்ஸ் எஸ்கேட் அக்கவுண்ட்ஸ். இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா கோவிட் நெகட்டிவ் சர்டிஃபிகேட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதுதான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஈஸியாக நீங்களே உங்கள் மொபைல் ஃபோனில் டவுன்லோட் பண்ணலாம். எப்படின்னு சொல்லித்தர போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அங்கே போய் நீங்கள் சாம்பிள் கொடுத்துருப்பீங்க. அந்த சாம்பிள் கொடுத்த அன்றைக்கி ஒரு மெசேஜ், உங்கள் ஃபோன் நம்பர், நீங்கள் எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருந்தீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கும், ஓகேவா? அந்த மெசேஜில் இங்கே பாருங்கள் எஸ்ஆர்எஃப் ஐடி, ஓகேவா? இதை மட் 007 முடியல, அதான் எஸ்ஆர்எஃப் ஐடி, ஓகேவா? இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? இப்போது நீங்கள் கூகுள் க்ரோம்குள்ளே போய்க்கோங்க. போயிட்டு கோவிட் 19 டெஸ்ட் ரிப்போர்ட் தமிழ்நாடுன்னு ஃபஸ்ட்டு சர்ச் பண்ணுங்கள், ஓகேவா? இங்கே பாருங்கள் ஃபஸ்ட் லிங்க் இருக்குல்ல, கோவிட் 19 ட்ராக்கிங்னு, இதை ஒரு கிளிக் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் எஸ்ஆர்எஃப் ஐடி இருக்குது, ஓகே? நான் சொல்லியிருக்கேன் இந்த எஸ்ஆர்எஃப் ஐடி இது தான். ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க, பேஸ்ட் பண்ணுங்கள். அப்புறம் மொபைல் நம்பர் போட்டு நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். இப்போது உள்ளே போகலை அப்படின்னு எந்த ஒரு பெரிய கவலைப்பட வேணாம். எனக்கு இன்னொரு ட்ரிக் இருக்குது, எனக்கு உள்ளே போகலை. பாருங்கள் 100 ரெக்கார்ட் ஃபோன் தான் வருது. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஜஸ்ட்டு நீங்கள் கேன்சல் பண்ணிட்டு இன்னொரு நியூ டேப் ஓப்பன் பண்ணி கோவிட் 19 டெஸ்ட் ரிப்போர்ட் தமிழ்நாடுன்னு கொடுக்க வேணாம். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் கோவிட் டெஸ்ட் பண்ணீங்களோ, சாம்பிள் உங்கள் சாம்பிள் எந்த டிஸ்ட்ரிக்டில் கொடுத்தீங்களோ அந்த சாம்பிள் அந்த டிஸ்ட்ரிக்டோட நேம் போட்டுக்கோங்க. நான் சேலத்தில் கொடுத்தேன், ஸோ சேலம், ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எல்லாத்துலேயும் மெடிக்கல் காலேஜ் சேலம் நீங்கள் இருக்குது, அதே மாதிரி மதுரை, திருநெல்வேலி, திருச்சி எல்லாமே இருக்கும், ஓகேவா? நான் அங்கே கிளிக் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா, அதே மாதிரி தான் எஸ்ஆர்எஃப் ஐடி, ஓகேவா? நான் ஆல்ரெடி காப்பி பண்ணி பேஸ் பண்ணிட்டேன், ஸோ அதை காமிக்குது. அதே மாதிரி மொபைல் நம்பரும் சர்ச் கொடுங்க. நீங்கள் இதை கூகுள் க்ரோமில் பண்ணுங்கள், அப்போ தான் ஈஸியாக டவுன்லோட் ஆகும். நீங்கள் டெஸ்க்டாப் சைட் மாற்றிக்கோங்க, ஓகேவா? ஒரே நிமிஷம், டெஸ்க்டாப் சைட் மாற்றினதுக்கப்புறம் நீங்கள் எஸ்ஆர்எஃப் ஐடி அதெல்லாம் போடுங்க, சர்ச் கொடுங்க. இங்கே பாருங்கள் கைஸ், நானே டவுன்லோட் பண்ணிட்டேன் ஈஸியாக. இங்கே பாருங்கள் சைன், யார் உங்களுக்கு அப்ரூவ் பண்ணால், யார் வெரிஃபை பண்ணால், அந்த சைனில் இருந்தால் தான் அவங்க அப்ரூவ் பண்ணுவாங்க, போலீஸ் அவங்க உள்ள அலோவ் பண்ணுவாங்க, ஓகேவா? ஜஸ்ட் டவுன்லோட் பிடிஎஃப் கொடுங்க, கிளிக் பண்ணுங்கள், டவுன்லோட் கொடுத்துருங்க. அவள் தான் கைஸ் நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம், யார்கிட்டையுமே கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. சில பேர் வந்து என்ன தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள் இந்த லிங்க்கு கிளிக் பண்ணி உள்ளே போகிறாங்க. இங்கே ஓடிபி கேட்குது, ஓகேவா? ஒரே நிமிஷம், 96 10 43 வெரிஃபை கொடுக்குறேன், ஓகேவா? ஜஸ்ட் இப்போ ஒரு டவுன்லோட் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், இதுதான் பெரிய பிரச்சனை. இதை எல்லோரும் கோவிட் நெகட்டிவ் சர்டிஃபிகேட்னு நினச்சி இதை பிரிண்ட் போட்டுட்ருக்காங்க, ஜெராக்ஸ் எடுத்துட்ருக்காங்க. இது ஜஸ்ட் நீங்கள் சாம்பிள் கொடுத்ததுக்கான ஒரு அறிகுறி தான், ஓகேவா? இதை நீங்கள் கொடுத்துட்டு போனால் ரிஜெக்டாக பண்ணுவாங்க, பிகாஸ் இது நெகட்டிவ்னு சொல்லாது, பாசிட்டிவ் சொல்லாது. ஜஸ்ட் நீங்கள் சாம்பிள் கொடுத்துருக்கீங்க, யார் உங்கள் இன்ஃபர்மேஷன் தான் இருக்கும் தவிர நீங்கள் ரிப்போர்ட் ஃபைனலாக வர ரிசல்ட் வராது, ஓகேவா? தப்பாக புரிஞ்சிக்க வேணாம். ஸோ நீங்கள் அந்த நான் சொன்ன மாதிரி, நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்ன நான் சொன்ன மாதிரி நீங்கள் அதை வச்சு நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அவள் தான் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லா யார் ஃபிசிக்கல் எக்ஸாம் போகிறாங்க, ஆல் த பெஸ்ட், எல்லாம் நல்லா பண்ணுங்கள். பாய் கைஸ்.